வெற்றிடத்தை நிரப்புவதற்கான ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம். அதை நிரூபிச்சுட்டாங்க வந்தவங்க, எவ்வளவோ சிரமங்களை மீறி அதை நிரூபிச்சுட்டாங்க, எஸ்டாப்ளிஷும் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அதை உடைச்சு அது உள்ள போய் ஜெயிக்க முடியுமா புதுசா வர்றவங்களுக்குன்னு கேட்டோம். ஆமா சார். சார், அழகானவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னா இந்தியாவில் ஐஸ்வர்யா ராய் என்னைக்கோ ஜனாதிபதியாக இருப்பாங்க, அது வாய்ப்பு இல்லை. இல்லை நல்லவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும்னா எங்க ஐயா நல்ல கண்ணு என்னைக்கும் முதலமைச்சராக இருப்பார், அதுவும் இங்கே நடக்கலை. அப்ப இங்க என்ன தேவைனா ரைட் காம்பினேஷன் தேவைப்படும். நான் நல்லவனா அழகானவனா ரெண்டு பேருமா? நான் அந்த படத்தை சொல்ல தெரியலையப்பா, அவர்தான் சொல்லணும். அப்ப மக்கள் அதை தீர்மானிக்கிறாங்க எப்படின்னா, எந்த அளவுக்கு அவர் நல்லவர், எந்த அளவுக்கு அறிவாளி, எந்த அளவுக்கு அவர் வசீகரமாக இருக்கிறார், இது ஒரு ரைட் காம்பினேஷன் தான். இப்ப வந்து படிச்சவங்க மட்டும் தான் பாலிடிக்ஸ் வரணும்னு ஒரு பொது புத்தி இருந்தது. அப்படி இருந்தா கர்ம வீரர் காமராசர் தமிழ்நாட்டு கல்வி கண்ணை திறந்திருக்க முடியாது, உடச்சிட்டு வருவாங்க. எல்லா வார்த்தையும் அந்த கிராமரை உடச்சிட்டு ஒருத்த மேல எழும்பி வருவான். வரும்போதே பதட்டமாயி 1000 விமர்சனங்கள் வரும், அதையெல்லாம் புறங்கையில தள்ளிட்டு மேல எழுந்து வருவாங்க. முதலேயே கொள்கைகளை உருவாக்கி விட்டு திராவிட தலைவர்கள் வரவில்லை. அந்த கொள்கை சித்தாந்தமும் அந்த தலைவர்களினுடைய ஆளுமையும் பேரலா குரோத் இருந்தது. அதனாலதான் இந்திய மாநிலங்கள்ல நீங்க தமிழ்நாடு ஒரு நல்ல நிலையில இருக்கு. புதுசா வர்றவங்களுக்கு இதான் கொள்கை சித்தாந்தம்னு சொல்லக்கூடிய தெளிவு இருக்கு. நல்ல பார்வை இருக்கணும், முதல்ல நல்ல அரசியல் பார்வை இருக்கணும், ஒரு அரசீற்றம் இருக்கணும். பார்வை இருந்தால் பாதை தெரியும், பாதை இருந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் கவலை தீரும். அரசியல் பார்வையோட முதல்ல அவங்க ஆரம்பிக்கிட்டோம், நல்ல அவங்களை சுத்தி பக்கத்துல சேர்த்துக்கிட்டோம். ஒரு நல்ல ஒரு ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தார் சகாயம், அரசியல தீவிர அரசியல் அவரால் பெருசா பிரகாசிக்க முடியல. அப்ப வெறும் நல்லவர்களுக்காக தான் இங்க வந்து இடம் நம்ம சொல்றது வந்து அது பிராக்டிகலி நாட் பாசிபிள். அப்ப இங்க நல்லவனை விட வல்லவன் தேவையாக இருக்கு. திறமையும் வேணும், கவர்ச்சியும் வேணும், நல்ல ஒரு ரைட் காம்பினேஷன் வேணும். நான் கவர்ச்சிங்கிறத நீங்க சிறுமைப்படுத்தி சொல்றது புல்லிங் ஃபேக்டரா சொல்றேன். நான் புல்லிங் ஃபேக்டரா தான் நானும் சொல்றேன். கவர்ச்சின்ற வார்த்தை ரொம்ப தவறான வார்த்தை, நம்ம அப்படி நம்ம நினைச்சிட வேண்டாம். நம்ம போகும்போதே ஒரு பெரும் கூட்டம் இருக்குங்கிற எல்லா அரசாங்க விளம்பரங்களுக்கும் போலியோ இல்லாத தமிழ்நாடு அணிக்கு இருக்குன்னா அதற்கு காரணம் அதுல நடிச்ச விளம்பரங்கள், நடிச்ச காசு வாங்க நடிச்ச நடிகர்கள், டெங்கு உழைப்பதற்கு இப்போது நடிகர் நேர்மையா இருக்கணும் டேய் அது வந்து என்னுடைய வேஷம் என்னுடைய நிஜ கேரக்டர் இது அப்படிங்கறத நீங்க அவனுக்கு புரிய வைக்கணும். அதை எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா, இங்கு நடக்கிற சமூக அரசியல் பிரச்சனைகளில் உங்களுடைய கருத்தை முன்வைக்கணும். வேங்கை வயல்ல குடிதண்ணீர்ல பாத்தீங்கன்னா மனித கழிவை கலந்திருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. இவர்கள் பாத்தீங்கன்னா வாயை மூடிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. டெல்டா பகுதியில வந்து என்எல்சி ல வந்து நிலம் எடுக்கிறான், அப்ப நீங்க சொல்லுங்க டேய் நிலக்கரியை விட அரிசி முக்கியம்டா அப்படிங்கிற கருத்தை வைங்க. காவேரி பிரச்சனைகளை உங்க கருத்தை வைங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடக்குது இன்னைக்கு, நீட்டு விளக்குங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க கருத்து சொல்ல மாட்டேன்றீங்க, சொன்னா ஐடி வந்துடும் பயப்படுறீங்க. எய்ம்ஸுக்கு காலேஜ் கட்டுறேன்னு வந்தாங்க, இன்னும் ஒரு செங்கலை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அதை பத்தி கருத்து சொல்லுங்க. இப்ப சார் சொன்னாரு, ஏன்னா நடிகர் அப்படின்னா உங்கள் பின்னால் ஒரு பெரும் படை வந்து திரண்டுரும் அப்படின்றாங்க. அந்த படையை வந்து நீங்க அரசியல் படுத்துங்க. நான் என்ன கேட்கிறேன், உங்கள் நடிகனை அந்த படையை வந்து எதுக்கு வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு விசில் அடிக்கணும் அந்த பிளைவுட்டுக்கு. ஏன்னா கட் அவுட்னு கூட சொல்ல மாட்டேன், அது வெறும் பிளைவுட்டு. அந்த பிளைவுட்டுக்கு வந்து பால் ஊத்தணும். நீங்க திரையில வரும்போது அவன் தையா தக்கன் டான்ஸ் ஆடணும். இது எல்லாமே ஒரு முட்டாள்கள் செய்கிற வேலை. இவர்களுக்கு அறிவாளி தேவையில்லை, ஒரு முட்டாள் கூட்டம் தேவை. இந்த படையை ஒரு முட்டாள் கூட்டமாவே இவங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறது தான். நான் என்ன கேட்கிறேன், எந்த நடிகராவது அவருடைய திரை வாழ்க்கையில எப்பா என்னுடைய படத்தை அந்த தியேட்டர் கட்டணம் 100 ரூபாய்க்கு மேல விற்காதீங்க, கூடுதல் கட்டணத்தை என் ரசிகன் கிட்ட இருந்து வாங்காதீங்கன்னு எந்த நடிகராவது சொல்லியிருக்காரா? ஆனா இவங்களுக்குள்ள என்ன போட்டி நடக்குது? இவர் படத்தினுடைய முதல் நாள் வசூல் 25 கோடி, இவர் படத்தினுடைய முதல் நாள் வசூல் 35 கோடி, இவர் படத்தினுடைய தமிழ்நாடு கிராஸ் கலெக்ஷன் 200 கோடி. எப்படி 200 கோடி வரும்? இப்ப இவர் கேட்டாரு ஒரு டிக்கெட் வந்து 120 ரூபா தான். இன்னொரு ஒரு புள்ளி விவரமே சொல்றேன். இப்ப சார் சொன்னார் 1 கோடிக்கு மேல படம் பார்த்தாங்கன்னு.
இந்த லியோ படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பார்த்தது 68 லட்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. எப்படி வந்து உங்களுக்கு 200 கோடி வரும்? அப்ப 2000 ரூபா, 1000 ரூபா, 1500 ரூபா என்று உங்களுடைய ரசிகனிடம் இருந்து வழிப்பறி பண்ணீங்க, அதுதான் இந்த 200 கோடி. அதை கூட கேட்காத நீங்கள் வந்து 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு உழைக்கிறதுக்கு வர்றீங்களா? உங்களுக்கு எப்படி அந்த இது இருக்கும் சொல்லுங்க சார். நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய ரசிகனை முதல்ல அரசியல் படுத்துங்க. உங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, அவனுக்கு புரிய வைங்க, அதுக்கப்புறம் நீங்க வாங்க. ஆனா நீங்கள் என்னன்னா உங்களுடைய பொய்முகத்தை வச்சுக்கிட்டு என்னை ஆளணும் நினைக்கிறதை விட ஒரு மிகப்பெரிய அருவறுப்பான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. ஓகே, பொய்முகம் எடுபடாதுன்றாங்க. பிஸ்மி சொல்றதுல நான் உடன்படுறேன். எப்படி உடன்படுறேன்னு சொல்றேன். அதாவது இந்த நடிகர்கள் நாடாளுவது கனவு, சவாலானா சவால் தான், அது சாத்தியமாகாமனா ஆகும். ஆகிறதுக்கான நிறைய காரணம் இருக்கு, அப்போ சொல்ல வேணாம். நீங்கள் சொன்னீங்க நடிகர்கள் வந்து சொன்னால் எல்லாத்தையும் கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு, தலைவர்கள் அந்த கருத்து சொல்லி ஆட்சி நடத்துகிற போது அந்த மலம் சேர்ந்திருக்கு, அது யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னால் எல்லா அதிகாரமும் இருக்கும், இன்னுமே கண்டுபிடிக்கல. உங்களுக்கு கருத்து முக்கியமா அல்லது பிரச்சனை தீர்றது முக்கியமா? பிரச்சனை மட்டும்தாங்க நாங்கள் தீப்பன் சொல்ற. முழு நேர அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு நாங்கெல்லாம் நேர்மையா, இவர் அரசியலுக்கு வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த தவறுகள் நடக்கும். வெளிப்படையா சொல்றேன் சார், இந்த தவறுகள் நடக்கும். அப்ப இதை எப்படி அவர் கையாள போறாருங்கிறத தெளிவுபடுத்தும். அதான் சொல்றேன், அதான் சொல்றோம்னா ஒரு அரசியல் தலைவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் என் கொள்கை, என்னுடைய உறுதி, என்னுடைய லட்சியம், இந்த மொழிக்காக நாட்டுக்காக சொல்றவங்க ஓட்டு என்னுடைய செய்கிற செயலை பார்த்து போடு என்று சொன்னார்கள் என்றால் அப்ப நடிகன் அப்படி பண்ணுவான். நீங்க ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? நைட்ல தட்டி கொடுக்குறீங்க, பகல தட்டி கொடுக்குறீங்க, ஒரு மாவட்டத்தை ஒன்னா சேர்த்து கொடுக்குறீங்க என்று உலகத்து தெரியும். நான் நேரடியா வரேன். நடிகர் விஜய் வர்றாருன்னு வைங்க, அவர் வர்றார், மருத்துவம் எல்லாருக்கும் இலவசமாக தருவேன். படிப்பு எங்க இருக்கு? அரசு பள்ளிகளில் இருக்கு, அரசு பள்ளிகளில் சேரன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிக்காரர்களும் 140 காலேஜ், 15 காலேஜ் வச்சுக்கிட்டு 4 லட்சம் கேக்குறாங்க. 4000 இல்ல, 40 லட்சம் என்ன எதிர்பார்க்கிறார்னா, அரசியல் தலைவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றதுல நல்ல நிர்வாகத்தை அவங்க தர்றதில்ல. ஆனா அரசியலுக்கு வரணும்னு ஒரு நடிகர் சொல்லும் போது மட்டும் எல்லாத்திலயும் கருத்து சொல்லணும், அவர் நீதி நேர்மையா இருக்கணும், அவர் வந்து அரசியல்மயப்படுத்தணும்னா தலைவர்களே பண்ணல, ஏற்கனவே இருக்கிறவங்களே பண்ணலையேன்னு கேக்குறேன். சுருக்கமா உங்களுடைய இது வந்து மொத்தமா பொதுப்படையான கருத்தாக சொல்லும் பொழுது, இது வரைக்கும் நடந்த கிட்டத்தட்ட ஒரு 40 வருட அரசியலை கொச்சைப்படுத்துவது போல இது. ஏன்னா சொல்லிடுறேன், அதாவது உலகம் முழுவதும் மருத்துவமனைகள் இருக்கிறது, தனியார் மருத்துவமனைகளும் இருக்கிறது, அரசு மருத்துவமனைகளும் இருக்கிறது. அரசு பண்ணிங்க அண்ணன் சொன்னதே சேர்த்து சொல்லிடணும். ஒரு இங்கிலாந்துல ஒரு வீட்டில் பெண்மணிக்கு 2000 ரூபாய் கொடுத்தாலோ, இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக இருந்தாலோ, மருத்துவம் ஃப்ரீயாக இருந்தாலோ, கல்வி மருத்துவம் கல்வி ஃப்ரீயாக இருந்தாவோ, நம்ம ஊரில் இங்கிலாந்துல எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இன்று தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகள் இருக்கிறதா இல்லையா? இலவச பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதா இல்லையா? இலவச மருத்துவம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. இல்ல, இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்கு. இங்கிலாந்துல இருக்கிற எல்லாமே இங்க இருக்கும் பொழுது அது எதுக்கு நீங்க இலவசம்னு சொல்லுவீங்க சார்? இலவச அந்த ஒரு லட்சம் இல்ல இல்ல இல்ல, மொத்தமாக வருகிறேன், மொத்தமாக வருகிறேன், மொத்தமாக. அது அவர்கள் இஷ்டம். இது அவர் இங்கிலாந்து பள்ளிக்கூடங்களுக்கும் மந்திரிகளுடைய பிள்ளைகளை அனுப்ப மாட்டார்கள். இங்கிலாந்தில் ஒரு மந்திரி அரசு மருத்துவமனைக்கு போனாரா? இங்கிலாந்தில் ஒரு மந்திரி அரசு மருத்துவமனைக்கு போனாரா? தனியார் மருத்துவமனைக்கு போனாரா? உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்காவில் போனது உங்களுக்கு தெரியுமா? மருத்துவமனைக்கு செல்வது என்பது அவன் இஷ்டம். நீ மந்திரி போய் தான் ஆகணும். உன்னுடைய குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்தில் இலவச பள்ளி, அதுக்கு ஒரு காரணம் சொன்னா நான் ஒத்துப்பேன். உங்க புள்ள ஒரு வேலை படிச்சா எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு சொல்றத ஒரு காரணமாக சொன்னாங்க, நாம் ஒத்துக்கொள்ளலாமே தவிர, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் தான். தரமற்றவர்கள் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு அரசு அதிகாரிகள் எல்லாம் தரமற்றவர்களா? அப்துல் கலாம் தரமற்றவரா? நீங்க அப்துல் கலாம் குறை சொல்றீங்களா? அப்ப அவர் ஒரு தனி மனிதன் தன் கல்வியை என்னவாக எடுத்துக்கொள்கிறான் என்பதை பொறுத்துதான் பள்ளிக்கூடம். ஒரு மனிதன் மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது அங்க அவனுக்கான பிரச்சனைகளை வெளியே சொல்லும் போது பணம் இருந்து பணமே இல்லைங்க. நீங்க அரசு மருத்துவமனைக்கு போவீங்க, சரி ஓகே, இதை மட்டும் சொல்லிடுறேன். நீங்க ஐயா நல்ல கண்ணு நல்லவர், ஆனா நீங்களே சொல்லிட்டீங்க வல்லவர், வல்லவர் தான் அரசியலுக்கு வர முடியும் நீங்க சொல்லிட்டீங்க. அது ரொம்ப அருமையான கருத்து. விஜயகாந்த் அவர்கள் வந்து பாலம் இடித்ததை சொன்னீர்கள், இங்க பொதுப்படையா சொல்லி ஆகணும். நீங்கள் மக்களுக்கான தலைவர், நீங்க அந்த பாலத்தில் பயணிக்கவில்லையா?
அந்த பாலத்திற்கு அந்த இடம் தேவையா இல்லையா? நான் சொல்கிறேன், விஜயகாந்த் இடம் மட்டும்தான் எடுத்தார்களா? எதிரே எடுத்த 4-5 ஏக்கர் அவன் இதுவரையும் கம்பைன் பண்ணலையே. நான் என்ன சொல்றேன், மக்களுக்காக எடுக்கப்பட்ட இடம், உங்களுக்கு விஷயம் தெரியுமா, கைட்லைன் வேலையோட 4 மடங்கு அரசு உங்களுக்கு பணம் கொடுக்கும். அந்த பணத்தை வாங்கி கொண்ட விஜயகாந்திற்கு என்ன பிரச்சனை? அதை ஒரு பிரச்சாரத்துக்காக பயன்படுத்திக் கொண்டாரே தவிர அது தவறு. அரசு எடுத்த இடத்தில் பயணிப்போம் அத்தனை பேர் மக்கள், மக்களுக்காக எடுக்க எப்படி தவறாகும்? இல்ல அவங்களே முடிவு செஞ்சிடட்டும், யார் அரசியலுக்கு வரணும் வர வேண்டாம், வர்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, எல்லா முடிவையும் நம்ம மக்கள்கிட்டயே விட்டுடலாம். நன்றி.